ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம சேனல்ல இங்க பாருங்க, என்னோட புறாவை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இந்த கூண்டு ஃப்ரீயா இருக்குது. இது வந்து ஒரு எட்டு குண்டா மாத்தி லவ் பச்சுடலான்னு இருக்கிறேன். அது முடிஞ்ச உடனே சீக்கிரமே நிறைய லவ் பச்சு வாங்கிடுவேன். புறா வச்சிருந்து இன்னொரு ஜோடி வந்து அந்த ஹவு டு மேக் இருங்க, ஹவு டு கேட்ச் பேர்ட்ஸ்னு புதுசாக வீடியோ போடலான்னுக்கிறேன். ஹவு டு கேட்ச் பிஜியன் அந்த வீடியோ போடுறேன். அதில் வந்து ஒரு ஆண் பிஜியன் மாட்டுச்சு. அதை விட்டு ஒரு கொஞ்ச நாள் போச்சு, ஜோடி ஆச்சு. ரெண்டு முட்டை போச்சு, ரெண்டுமே பொரியல, அழுவிச்சு, அதான் கெட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டேன், புறா வேற வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் கொடுத்தேன். இல்லை இப்போ கூட வச்சிருந்து இன்னொரு வாட்டி பொறிஞ்சிருக்கும் அதனால தான். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. இந்த தொட்டிலாம் இருக்குதுல்ல, அந்த தொட்டியில் நம்ம கோக்கு பிட் போடலாமா இல்லைன்னா செம்மண்ணே போடலாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் இங்கே பாருங்க, சாரி தெரியாம பாட்டு, சாரி தெரியாம பாட்டு வந்துச்சு. இது வந்து முருங்கை மாவு தான். ஹாப்பி தீபாவளி சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி தீபாவளி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கணும் ஹாப்பி தீபாவளின்னு. இப்போ பட்டாசு வச்சாங்க, அதில் தான் கண்டுபிடிச்சேன் தீபாவளி சொல்லணும்னு. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ சன்ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறேன். பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த க்யூட்டான அழகான ஒரு டஸ்பினை பார்த்துக்கினே அந்த இடத்துக்கு போங்க. இப்போ சன்ஃப்ளவர் செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நேற்று வீடியோ போட்டது எல்லாம் லாங்காக அழகாக வளர்ந்துருக்குது. பாருங்க எப்படி வளர்ந்துருக்குது, அவ்வளோ அழகா நல்லா பெருசாக தான் வளர்ந்துருக்குது. இதையும் பாருங்க, இது வந்து நாலாவது இலை நல்லா சூப்பராக நடுவில் ஆறாவது கூட ஆரம்பிச்சிச்சு. இது எட்டாவது இலை ஒரு அளவுக்கு வளர்ந்துச்சு. இதுவும் எட்டாவது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.